போடியில் 5ஆம் தேதி மதியம் 2 மணி அளவில் வாவுசி 153வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தேனி மாவட்டம் போடியில் கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனாரின் 153வது பிறந்தநாளை முன்னிட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள வாவு சிதம்பரனார் வெண்கல திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய முன்னாள் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழக முதல்வரின் முதலீடு ஈர்ப்பு அமெரிக்க பயணம் குறித்து கேட்டதற்கு அமெரிக்காவிற்கு சென்ற தமிழக முதல்வர் எந்த அளவிற்கு நிதி சேர்க்கிறார் என்றும் அது எந்த அளவில் தமிழ்நாடு மக்களுக்கு பயன்படுகிறது என்பதை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் நான் வரவேற்பேன் என்றும் கூறினார். பெண்கள் பாலியல் பலாத்காரம் குறித்து பதில் கூறிய ஓ பன்னீர்செல்வம் பாலியல் ரீதியான குற்றங்களை தடுப்பதற்கு பலமுறை அறிக்கை விடுத்துள்ளேன். பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கான பொதுவான மத்திய அரசு கொண்டு வரும் சட்டங்களை மாநில அரசுகளும் கொண்டு வர வேண்டும் என்றும் கூறினார். கந்துவட்டியால் மக்கள் பாதிக்கப்படுவதை மக்கள் இயக்கமாக கொண்டு வந்து தடுத்து ஒன்றிணைய வேண்டும் என்று கூறினார். மேலும் தமிழகத்திற்கு போதுமான திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தமிழக அரசு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என கூறி குறைகூறி வருகிறது என்றும் தமிழக அரசை சாடினார். நடிகர் விஜய் அரசியல் பிரவேசம் குறித்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மறுத்துவிட்டார். முதலமைச்சருடைய அமெரிக்க பயணத்தை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நிதியை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு அமெரிக்கா செல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் நிதியை கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறார் என்பதையும் அது எந்த அளவிற்கு தமிழக மக்களுக்கு பயன்படக்கூடியது என்பதையும் நடைமுறைக்கு வந்தால் உண்மையிலேயே அவரை நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்தியாவில் பாலியல் வன்கொடுமைகள், டாக்டர்கள் மரணம், சிறுபிள்ளைகளுடைய பாலியல் பலாத்காரங்கள் போன்ற ஏற்கனவே இது குறித்து விரிவான 2-3 அறிக்கைகளை நான் வெளியிட்டிருக்கிறேன். இதை தடுத்து நிறுத்துவதற்கு பொதுவான மத்திய அரசினுடைய சட்டம் உறுதியாக அனைத்து மாநிலங்களுக்கும் தேவை என்பதை தெரிவித்தேன். நேற்று ஒரு டிஎஸ்பி வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க போனவங்க வந்து காவல்துறை வச்சிருக்காங்க குறித்து அறிக்கை வெளியிட்டு கந்துவட்டி உரிமையை மக்கள் இயக்கமாக அதை உடைத்து எறிய வேண்டும் என்பதால் என்னுடைய நோக்கம் என்று புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததனால் பொதுவாகவே மத்திய அரசுடைய நிதி குறைவாக இருக்கிறது என்பதனை அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே அங்கு போதுமான நிதி போதுமான திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் வந்து பாலியல் ரீதியான சட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு மரண தண்டனை வரை கூட கொடுக்கலாம் கடுமையான சட்டங்களை கொண்டிருந்தாங்க. தமிழ்நாடு அரசுக்கு அந்த மாதிரி சட்டம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முற்றுப்புள்ளிப்பதற்கு மத்திய அரசினுடைய கடுமையான சட்டம் தேவை என்பது தெரிவித்தது. திமுகவுடைய நடந்து முடிந்த இந்த ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? எதுவுமே நடக்கலையே, அவங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றலையே, அதான் நடந்தது. 1000 ரூபா கொடுக்குறேன்ட்டு ஏற்றுட்டாங்க. ஏதாவது பேருக்கு ஒன்று இருந்து கொடுக்குறாங்க, அதுவும் ஒழுங்காக கொடுக்க முடியல. கடுமையான பிரச்சனைகள் இருக்குது இங்கே. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது. போதைப் பொருள்கள் பள்ளி கல்லூரிகளில் ஆரளமாக அனைத்து மாணவர்களிலும் கையிலே கிடைக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த திமுக ஆட்சியினுடைய அவலநிலை. சார், உங்களுடைய அரசியல் அடுத்த